இந்தியாவில் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி முதல் 50வது உலகக்கோப்பை தொடர் நடைபெற இருக்கு. இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து உள்ளிட்ட 10 அணிகள் கலந்து கொள்ள இருப்பதாகவும், இந்த தொடருடைய தொடக்காட்டத்தில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து, நியூசிலாந்து அணிகளும் மோத இருக்காங்க. இந்திய அணி தன்னுடைய தொடக்காட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா சென்னையில் சந்திக்கிறது. இதற்கிடையில தான் இந்த தொடருக்கான இந்திய அணிகளை சாகலை எடுக்காதது பெரும் விவாதத்தையும் ஏற்படுத்தி வந்திருக்கு. சாகல் பார்த்தீங்கன்னா பந்து வீச்சில் சிறப்பாக செயல்பட்டாலும் பேட்டிங் ஆட தெரிந்து சுழற்பந்து வீச்சல் தேவை என்பதால் சாகல் அணியிலிருந்து கற்றுவிடப்பட்டிருக்காரு. இதற்கிடையில பார்த்தீங்கன்னா உலகக்கோப்பையில் கலந்து சாகலுக்கு கிடைக்காத வாய்ப்பு அவருடைய மனைவி தனுஸ்ரீ வர்மாவுக்கும் கிடைத்து வந்திருக்கு. அதாவது இந்தியாவில் நடைபெற உள்ள உலகக்கோப்பை தொடரை பிரபலப்படுத்தும் விதமாக பாடல் ஒன்றை இன்று ஐசிசி வெளியிட இருக்காங்க. இந்த பாடல பாத்தீங்கன்னா பாலிவுட் நடிகர் ரன்வீர் சிங் நடித்திருக்காராம். இந்த பாடலுக்கு தில் ஜாஷன் போல என்று பெயரிடப்பட்டிருக்காங்க. இந்த பாடலை பிரபல இசையமைப்பாளர் பிரதீமும் இசையமைத்திருக்காரு. இதற்கிடையில பாத்தீங்கன்னா சிறந்த நடன கலைஞரான தனுஸ்ரீ வர்மா உலகக்கோப்பை தொடருக்காக ஐசிசி வெளியிடும் பாடலில் ரன்வீர் சிங்குடன் நடனமாடி இருப்பதாக ஒரு தகவல்களும் வெளிவந்திருக்கு. அதாவது நம்ம தனுஸ்ரீ வர்மா பாத்தீங்கன்னா பிரபல யூடியூபரும் சிறந்த நடன கலைஞரான அவர் நடனம் கற்றுக் கொடுத்து வந்துட்டு இருக்காராம். தன்னுடைய யூடியூப் சேனலில் நடனமாடி அதை வீடியோவாக பகிர்ந்துட்டு இருக்காங்களா. மேலும் சாகலை திருமணம் செய்யும் முன்புக்கு பாத்தீங்கன்னா இருந்தே அவர் வட இந்திய அளவுல யூடியூபில் பிரபலமானராகவும் இருந்து வந்திருக்காங்க. சுமார் 55 லட்சம் பேர் அவரை இன்ஸ்டாகிராமில் பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி ஓகே, இது போன்ற கிரிக்கெட் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.